ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் நியூ மாம் டிப்ஸ் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் புதுசாக குழந்த பிறந்தவங்க வந்துட்டு எப்படி இருக்கணும்னா காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரஷ் பண்ணணும் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்கணும் இது வந்துட்டு நம்ம எப்பயும் பண்ணுறது தான் ஆனால் இப்போ ஏன் வந்துட்டு இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் நம்ம வந்துட்டு ப்ரெஷ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம குழந்தைங்கள குழந்தைங்கக்கிட்ட பேசுவோம் கொஞ்சுவோம் அப்போ நம்மளோட வாய் காற்று வந்துட்டு குழந்தைங்க மேலே படும் அப்படி அது படும்போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு மாந்தம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு ப்ரெஷ் பண்ணாமல் குழந்தைங்ககிட்ட போய் கிட்டே போய் பேசுகிறதோ கொஞ்சிறதோ முத்தம் கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா குளிக்கணும் இப்போ வந்துட்டு நல்லா வெயில் காலம் நல்லா வேர்த்து ஒரு மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சதும் நல்லா குளிக்கணும் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணோன்னா குழந்தைங்க நல்லா ஃபீடிங் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் குளித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு போட்டுக்கணும் இப்போ நைட்டி இல்லை பேண்ட் நைட் பேண்ட்டு ஷர்ட்டு இல்லைன்னா சுடிதார் சாரி எதுனாலும் சரி அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தையை பார்த்துக்கறக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அதனால அந்த மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு போட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்மளால் மற்ற வேலை எல்லாமே செய்ய முடியும் குழந்தை கூட ஈஸியாக நல்லா இருக்க முடியும் இல்லைனா அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் அது இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம நியூ மாம்ஸ்னால் கண்டிப்பாக குழந்தைக்கு அடிக்கடி ஃபீட் பண்ண வேண்டி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தை தான் இருப்போம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு நம்ம போட்டுக்கணும் அப்புறம் என்னென்னா கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயங்க தலை சீவணும் நம்ம வந்துட்டு என்ன நினைப்போம்னா குளிச்சாச்சு ப்ரெஷ் பண்ணியாச்சு இப்போ சுத்தமாக தானே இருக்கும் தலை அப்புறம் சீவிக்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கொண்டை மட்டும் போட்டுட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஃப்ரீயாக ஒரு ஹேர் கிளிப் போட்டு விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது நல்லா தலை பின்னி விட்டுறணும் ஏன்னா குழந்தைய வந்துட்டு நம்ம வச்சிட்ருக்கும் இருக்கும்போது அவங்க வந்துட்டு அந்த முடியை பிடிச்சி இழுக்கிறது எதனாச்சும் அவங்க பிடிச்சி இழுக்கனால நம்ம முடி வந்துட்டு அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாலாம் விடும்போது முடியெல்லாம் கீழே விழுவோம் அது கையில் இல்லை குழந்தையோட வாய்க்குள்ளெல்லாம் போச்சுன்னா அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அப்போ சொல்ல தெரியாது ஒரு மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் முடி வந்துட்டு நல்லா நம்ம முடி வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஷா அவங்க கையெல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ அது வந்துட்டு பிடிச்சி இழுக்கும்போது அந்த கையில் வந்துட்டு லேஸாக ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி ஆகிற கூட சான்சஸ் எல்லாம் இருக்குது அதனால நல்லா பின்னி போட்டு ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இது வந்துட்டு வெயில் காலம் தானே அதனால் நல்லா நீங்களும் ஃப்ரீயாக இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக தலை செய்ணும் அது இல்லாமல் ஒரு மூணு மாதம் இல்லை ஐம்பது நாள் அந்த மாதிரி ஆகும்போதே குழந்தைங்க வந்துட்டு நம்ம முகத்தை பார்த்து சிரிப்பாங்க அப்படி சிரிக்கும்போது நம்மளோட அப்பியரன்ஸ் நம்மளோட ஃபேஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் இது வந்துட்டு நான் என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் இது பண்ணியிருக்கேன் நம்ம இப்போது நல்லா குளிச்சுட்டு நீட்டாக அழகாக ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அவங்கள தூக்கும்போது நல்லா சந்தோஷப்படுவாங்க அதுவும் முக்கியமாக நான் வந்துட்டு இப்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல அதில் வந்துட்டு நல்லா பூவெல்லாம் போட்ட மாதிரி நல்லா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் அந்த மாதிரி நைட்டி டவல் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஏதோ தொட்டு தொட்டு பார்த்துட்ருப்பாங்க அது அதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களோட அறிவு வளர்ச்சி அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதனால வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் செலக்ட் பண்ணி நிறையா வச்சுக்கோங்க நிறையா பூ பூவாக போட்ட மாதிரி கலர்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்னென்னா அப்புறம் குளிச்சுட்டு வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக பசிக்கும் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை மடியில் வச்சுட்டு சாப்பிடுவாங்க டீ குடிப்பாங்க பக்கத்தில் ம மடியில் படுக்க வச்சுட்டு மொபைல் பார்த்துட்டு டீ குடிப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சப்போஸ் ஏதாவது சூடாக வந்துட்டு குழந்த மேலே விழுந்துச்சுன்னா அது வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அது புண்ணாகிற கூட சான்சஸ் எல்லாம் இருக்குது அதனால் குழந்தைய மடியில் படுக்க வச்சுட்டு டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது சாப்பாடு சாப்பிட்றது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது வீட்டில் பக்கத்தில் அம்மா அப்பா இல்லை வந்துட்டு ஹஸ்பண்ட் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு அதெல்லாம் செய்யலாம் நம்ம வந்துட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு சாப்பிட்ணும் அது நல்ல சத்தான உணவுகள் வந்துட்டு சாப்பிட்ணும் சத்தான உணவுகள்லாம் என்னென்னா நிறைய வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க வந்துட்டு நல்லா மட்டன் மீன் அது மாதிரி வந்துட்டு குழம்பு வச்சது அப்புறம் பொரியல் கீரை காய்கறி எல்லாமே சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாமே சாப்பிட்டு பால் கொடுத்து பழகிட்டோன்னா குழந்தை குழந்தைங்களுக்கு அது வந்துட்டு எதுவும் சைட் எஃபெக்ட் எல்லாம் எதுவும் வராது ஆனால் கொஞ்ச நாள் விட்டுட்டு இது சேராது அது சேராது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் பின்னாடி பார்த்தோன்னா நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாமல் ஒரு சில ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு காய் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபீட் பண்ணிட்டு வந்தோம்னா அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்துட்டு லூஸ் மோஷன் ஆகும் வாமிட் பண்ணுவாங்க அது அது மாதிரிலாம் ஆகும் அதனால தான் இப்போ நம்ம டெலிவரி ஆகிட்டு வீட்டுக்கு வரும்போதே அந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு மாங்காய் அவரைக்காய் இன்னும் என்னென்ன காய் இருக்கோ அது எல்லாமே போட்டு ஒன்றா பருப்பு சாம்பார் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க அதனால் நீங்கள் முதல்லிருந்தே எல்லாத்தையுமே சாப்பிட்டு ஃபீட் பண்ணி பழகுங்க எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாதீங்க ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க நம்ம வீட்டில் அந்த இது மட்டும் சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டா மேபி குழந்தைக்கு வந்துட்டு வயிறு வலிக்கும் இல்லை வந்துட்டு அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது அந்த மாதிரி மட்டும் சாப்பிடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு புதுசாக குழந்த பிறந்தவங்க அந்த சீம்பால் கட்டி அதெல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க சூடாக சூடாக எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது என்னென்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி நான் வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம நமக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுறதுனால ரொம்ப பசிக்கும் அன் டைம்லாம் அதனால் வந்துட்டு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் <apologized> எடுத்து வச்சக்கூடாது நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு முறுக்கு அதெல்லாம் வந்துட்டு நிறைய எடுத்து வச்சுருப்பாங்க நைட்டு பசிக்குமோ சாப்பிட்டுக்கலான்னு ஆனால் அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா நமக்கு பசி வேணால் போகுங்க நமக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறதுல கூட எந்த பிரச்சனையும் வராது ஆனால் நமக்கு வெயிட் கெயின் வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடும் இப்போ டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு வெயிட் மெயின்டைன் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு நம்ம வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம் அது குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கறனால நம்ம நம்மளை பற்றி யோசிக்க மாட்டோம் ஆனால் ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது என்னடா இவ்வளோ வெயிட் ஆகிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு அந்தளவுக்கு ஒன்றும் வெயிட் கெயின் எல்லாம் அந்தளவுக்கு இருக்காது அதனால் வந்துட்டு அது தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோன்னா நமக்கு பசியும் தீந்தாமல் இருக்குது குழந்தைக்கு நல்லா ஹெல்த்தியாக ஃபீட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்நாக்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப எனக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடவே சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னா ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்லாம் ரொம்ப சாப்பிடாமல் இருக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிடாம சும்மா ஏதோ வயிறு வந்துட்டு ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபிங்கர் சிப்ஸு அப்புறம் எதோ ரோட் சைடில் இருக்கிற அந்த பேல் பூரி காளான் பூரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த மாதிரி ரோட் சைடு ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம வெயிட் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிரும் ஆனால் நம்மனால நல்லா ஃபீட் பண்ண முடியாது குழந்தையோட வெயிட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுங்க அது வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஆரோக்கியமான சாப்பிட்டா தான் நம்ம நல்லா ஃபீட் தான் குழந்தை வந்துட்டு நல்லா வெயிட் கெயின் ஆகும் அதனால் இந்த சிறுதானியங்கள்லாம் நிறையா சாப் சேர்த்துக்கணும் கம்பு ராகி அதெல்லாம் வந்துட்டு இட்லி தோசை கம்பு தோசை அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வெயிட்டும் மெயின்டைன் ஆகும் நல்லா குறையும் குழந்தைக்கும் குழந்தைக்கு வந்துட்டு நல்லா உடம்பு வந்துட்டு நல்லா ஊருன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் கருவாடு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம் நம்மளே குழந்தையை பார்த்துக்கணும் நம்மளே எல்லாம் நம்ம குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேட்டகரி இருப்பாங்க ஒரு சிலவங்க அப்படி இருப்பாங்க ஒரு சிலவங்க எப்படி நினைப்பாங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது அதனால் எங்கள் அம்மா தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பாங்க இப்போ வந்துட்டு எல்லாமே என் குழந்தைக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமாகும் எல்லா வேலையும் நம்மளே பார்க்கும்போது அதனால் கொஞ்சம் அம்மா அவங்களோட ஹெல்ப் எல்லாம் கேட்டுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது தான் இப்போ ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தால் அவங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு அவ்வளோ நாள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்புறம் அவங்க வேலைக்கு போகணும் அவங்களுக்கு வேறு டென்ஷன்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ என்னென்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமாகும்போது அந்த அதாவது அந்த மன அழுத்தம் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா நமக்கு நல்லா குழந்தைக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண முடியாது அப்பையும் வந்துட்டு குழந்தையோட வெயிட் வந்துட்டு ரொம்ப குறையுங்க லைஃப்பில் வந்துட்டு நமக்கு எத்தனையோ விஷயம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் இப்போ ஷாப்பிங் போகிறது மூவிக்கு போகிறது இல்லை ஏதாவது குக் பண்ணுறது வீடு க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைய வந்துட்டு நம்ம பார்த்துக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்போ வேணாலும் பண்ணலாங்க ஆனால் இந்த குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும் அப்பா மட்டும் தான் ஒரு நாள் போயிடுச்சுனாலும் அந்த நாள் வந்துட்டு திரும்ப வராது அதனால வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க குழந்தை கூட வந்துட்டு நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எவ்வளோ நேரம் நம்ம நம்மளால் அவங்க கூட இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லபடியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணுன்னா செப்ரேட்டாக ஒரு டவல் வந்துட்டு வச்சுக்கணும் எதுக்குன்னா இப்போ நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு சும்மா கை கழுவிட்டு வந்துட்டு நம்ம குழந்தை எடுப்போம் நம்ம கையை வந்துட்டு காரமாக இருக்கும் அந்த சாப்பிட்ட சாப்பாடு எதனாச்சும் அது வந்து நம்ம தூக்கும்போது அவங்க கண்ணில் இல்லை மூக்கெல்லாம் நம்ம போது அது பட்டுச்சுனா அவங்களுக்கு ரொம்ப ஏரியும் குழந்தைங்க வந்துட்டு அழுகுவாங்க அப்போ வந்துட்டு எதுக்கு அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது அதனால செப்ரேட்டாக ஒரு டவல் வச்சுக்கணும் அது வந் முன்னாடி சோப் போட்டு கழுவிட்டு அந்த கையில் அது அந்த டவலில் தொடச்சிட்டு நம்ம குழந்தையை தூக்குறது அப்புறம் அவங்கள மடியில் படுக்க வச்சுக்கும் போது அந்த டவல் மட்டும் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி செப்ரேட்டாக டவல் வச்சுக்கோங்க நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம உடம்ப வந்துட்டு எப்படி கவனிச்சிட்டோமோ அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமும் வந்துட்டு நம்ம நம்ம ஹெல்த்தை வந்துட்டு பார்த்துக்கணுங்க நல்லா கால்சியம் அயன் டேப்லெட்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் கேளுங்கள் டேப்லெட்டெல்லாம் சாப்பிடாமல் இருக்காதிங்க நமக்கு இப்போ வந்துட்டு நம்ம ஏஜ் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுனால அது வந்துட்டு தெரியாது அதுவே நம்மளுக்கு ஒரு நாற்பது ஐம்பது வயசு ஆகும்போது கை கால்லாம் வந்துட்டு ரொம்ப வலிக்கும் நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாது அதனால் இப்போது நம்ம உடம்பு வந்துட்டு ரொம்ப சோர்வாயிருக்கும் அந்த குழந்த பிறந்ததுனால அதனால் வந்துட்டு நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாதமாவது நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் சும்மா படுத்து தூங்குறது அப்படின்ட்டு அர்த்தம் இல்லைங்க கரெக்டாக தூங்குற நேரத்தில் தூங்கணும் எல்லாம் நல்லா சாப்பிட்ணும் நம்ம உடம்ப நல்லா நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம உடம்பு வந்துட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமான விஷயம் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த வெயிட்டை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து கொடுங்க வெயிட் வந்துட்டு ரொம்ப கெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணுறது வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நமக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம் குழந்தை வந்துட்டு ஓடி ஆடி விளையாடும் போது அதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அப்புறம் நல்லா விளையாடும் போது அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறக்கே நமக்கு அவங்க கூட கூட வந்துட்டு நம்மளால் வந்துட்டு விளையாட முடியாது எப்படா உட்காரலாம் அப்படின்னு இருக்கும் உடம்பு இருந்துச்சு அப்படின்னா அதனால் அந்த வெயிட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கு அதனால் இதோட நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு இதை பற்றி நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு எதனாச்சும் டவுட்டு இல்லை வந்துட்டு இன்னும் எதனாச்சும் நான் நிறையா விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதை வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை கண்டிப்பாக அத்தைக்கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் இல்லை கேட்டுட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதை நான் சொல்கிறேன் எப்படி பார்த்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங் நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணுனாலும் எனக்கு கேளுங்க நான் கமெண்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜானகி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ